வெல்கம் டு வேர்ல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம நார்த் கரோலினாவில் இருக்கக்கூடிய இந்த டெவில்ஸ் டிராம்பிங் கிரவுண்டை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஹாண்டாடிக்கான விஷயத்தோட தொடர்புபடுத்தி இந்த பகுதியும் பேசப்படுது. அப்படி இந்த இடத்திற்கு ஏன் இந்த மாதிரி டெவில்ஸ் டிராம்பிங் கிரவுண்டுன்னு பேர் வச்சுருக்கிறாங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பயுமே ஆச்சரியமும் மர்மமும் ஏற்படுது. அப்படி என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த வனாந்திர பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் அடர்த்தியான பசுமையான மரங்களும் செடிகளும் பல்வேறு வகையான தாவரங்களும் இருக்குது. ஆனால் இந்த குறிப்பிட்ட சுற்றளவில் மட்டும் எந்த விதமான தாவரங்களும் வளர்வது கிடையாது, புல்கூட இல்லை. அப்படி ஒரு தனித்து விடப்பட்ட இந்த பகுதியில் ஏன் இந்த மாதிரி இருக்குது, ஏன் எந்த விதமான தாவரமோ மரமோ இங்கே வளர்றது கிடையாது அப்படின்னு பல்வேறு விதமாக யோசித்து பார்த்தாலும் இதற்கு எந்த விதமான ஒரு விடையும் கிடைக்கல. காரணம் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது சம்பந்தமான ஆராய்ச்சி 100 வருடங்களுக்கு மேலாக செஞ்சு பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கும் இன்று வர இது ஒரு புரியாத புதிராகத்தான் அமைஞ்சிருக்குது. இது சம்பந்தமாக இந்த பகுதியில் இருக்கிறவங்க பல்வேறு விதமான அமானுஷியங்களோட தொடர்புபடுத்தி இந்த இடத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் இந்த இடத்துல நிலத்தினுடைய தன்மை, மண் எப்படி இருக்குது அப்படியெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்து மக்களே சில தாவரங்களை கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சாங்க. ஆனால் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு அந்த தாவரம் தன்னாலேயே அழிஞ்சு போயிருக்குது. இதனால் ரொம்பயுமே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. அதுக்கு பின்னாடியும் நிறைய செயற்கையான முறையில் எவ்வளவோ பிளான்டேஷன்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த பகுதியில் தொடர்ந்து அதே நிலை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அதோட மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்குள்ளே வருவதற்கு நாய் போன்ற விலங்குகள் கூட ரொம்பயுமே தயக்கம் காட்டுமா, அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த பகுதிக்குள்ளே காலை எடுத்து வைப்பதற்கு நிறைய நாய்கள் தயங்கி இருக்குது. பல்வேறு விதமான வித்தியாசமான சப்தங்களையும் இந்த பகுதிக்கு அருகில் நாய்கள் அழைச்சி வந்தால் ஏற்படுத்தினதாகவும் நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் வலுக்கட்டாயமாக தங்களுடைய நாயை இந்த பகுதிக்குள்ளே அழைச்சிட்டு போன சில தினங்களுக்கு பின்னாடி அது நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போயிருக்குது. அதோட மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் அந்த காலத்திலிருந்தே ஒரு சாத்தானோட தொடர்புபடுத்தி நிறைய கதைகளை பேசுகிறாங்க. குறிப்பாக இந்த பகுதியில் நிறைய சூனியக்காரர்கள் வசித்ததாகவும் அவங்க சாத்தான்களை வழிபட்டு சாத்தானை பூமிக்கு வரவழைக்கிறதுக்காக இந்த பகுதியை தான் பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து இங்கே பல்வேறு விதமான சடங்குகளையெல்லாம் செய்ததாகவும், சாத்தான் வந்து போகிறதால இந்த பகுதி ஒரு சபிக்கப்பட்ட பகுதியாக இப்போ வர நீடித்து கொண்டு இருப்பதாகவும், அதோடு மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட சில தினங்களில் சாத்தான் இந்த இடத்திற்கு வந்து போவதாகவும், அடிக்கடி இந்த இடத்துல பல்வேறு விதமான தீய சக்திகள் ஒரு வட்டமடித்து செல்றதாகவும் நிறைய கதைகள் காலங்காலமாக இந்த கிரவுண்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த தாவரங்களோ மரங்களோ இந்த பகுதிக்குள்ளே வளராமல் போனதற்கு இந்த கதைகளில் சொல்லக்கூடிய விஷயங்களும் உண்மையாக இருக்குமோ, உண்மையாகவே இந்த மாதிரியான ஒரு அமானுஷியங்களோட தொடர்புபடுத்தப்பட்டு இந்த பகுதி இருந்திருக்குதோ அப்படின்னு பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்புது. இருந்தாலும் அறிவியலினுடைய பார்வையில் இந்த பகுதியில் ஏன் எந்த விதமான உயிரினங்களும் வளர்வதில்லை அப்படிங்கிற ஆராய்ச்சி மட்டும் நீண்ட நெடுங்காலமாக போய்கொண்டு இருக்குது. குறிப்பாக இந்த மண்ணில் ஏதாவது ரசாயனமோ அல்லது வேறு விதமான விஷத்தன்மை இருந்தால் கூட ஆய்வின் முடிவுகளில் எளிதாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களும் ஏதும் இங்கே இல்லை. இதில் இன்னொரு மர்மமான விஷயம் என்னென்னா, இந்த பகுதிக்குள்ளே வைக்கக்கூடிய மனிதன் உபயோகப்படுத்தக்கூடிய எந்தவித பொருளும் மறுநாள் மீண்டும் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வீசப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் உண்டு. அது உண்மைதானா அப்படிங்கிறத பரிசோதிக்க அந்த பகுதியில் ஒரு நாள் இரவில் ஒரு டென்ட்டை மட்டும் அமைச்சிட்டு சிலர் போயிருக்கிறாங்க. மறுநாள் காலையில் அந்த டென்ட் அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வந்து இருந்ததாக சிலர் பார்த்துருக்கிறாங்க. அவங்களும் பயத்தில் ரொம்பயுமே உறைந்து போயிட்டாங்க. பொதுவாக என்ன ஒரு காரணத்திற்காக 100 வருடங்களுக்கு மேலாகியும்
இந்த இடத்தை பற்றிய உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட முடியலை. ஒருவேளை எல்லாரும் சொல்கிறது மாதிரி இது அமானுஷியத்தோட தொடர்புடைய ஒரு இடமா, உண்மையாகவே இங்கே அமானுஷிய சக்திகள் அடிக்கடி வந்து போகுதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் எல்லார் மனதிலையும் எழத்தான் செய்யுது. அதனால தான் இந்த பகுதிக்கு டெவில்ஸ் டிராம்பிங் கிரவுண்ட் அப்படின்னு பெயர் வைத்து இந்த இடத்திற்கு போகிறத கூட பலரும் இப்போ வர தவிர்த்து வர்றாங்க. மேலும் அவங்க சொல்கிறது மாதிரி வேட்டையாடுறதுக்காக போகக்கூடிய பல்வேறு நாய்களும் கூட குறிப்பாக இந்த பகுதிக்குள்ளே வருவதற்கு ரொம்பயுமே தயக்கம் காட்டி வர்றதாக இந்த பகுதிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சில நபர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கிரவுண்டில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மர்மம் மட்டும் இன்றளவும் உலகாமலேயே இருக்குது. மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.